குழந்தைகளே, நாம் ஓரெழுத்து சொற்களை தெரிந்து கொள்வதற்கு முன் உயிர் எழுத்துக்களின் முத்திரையை தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர் எழுத்துக்களின் முதல் எழுத்தான அ, அதன் வரிசையில் உயிர்மை எழுத்துக்களின் முத்திரை மெய் எழுத்துக்களில் புள்ளி இல்லாமல் இருக்கும். நெடில் எழுத்தான ஆ, இதன் முத்திரை காங்கா சாவுடன் ஒரு துணைக்கால் சேர்ந்திருக்கும். இங்கே பாருங்கள், கீழே ஒரு துணைக்கால் இருக்கா? அப்போ துணைக்கால் இருந்தவை எதன் வரிசைன்னு சொன்னால் ஆ வரிசை. ஈவுடைய முத்திரை எழுத்துக்கள் மேலே இந்த எல்லோ கலரில் இருக்க பாருங்க, அது மாதிரி கொக்கி வடிவில் காணப்படும். இதனுடைய முத்திரை எழுத்துக்களின் மேல் ஒரு சுழி சுழித்து காணப்படும். அடுத்ததாக ஊ என்ற எழுத்தை பார்ப்போம். இதனுடைய முத்திரை எழுத்துக்கள் உள்நோக்கி வளைந்து மேலே ஒரு கோடும் அல்லது எழுத்துக்களின் கீழே ஒரு நேர்கோடும் கொண்டிருக்கும். நெடில் எழுத்தான ஊ, இதனுடைய முத்திரை குரல் எழுத்தான ஊவை போன்ற இருக்கும், ஆனால் ஒரு துணைக்கால் வடிவில் இருக்கும். அந்த நேர்கோடின் கீழ் ஒரு சுழி சுழித்து காணப்படும். ஏ, இதனுடைய முத்திரை ஏ மாதிரியே வளைந்து ஒத்த சுழி உள்ள கொம்புடன் காணப்படும். இப்போ ஒரு எழுத்திற்கு முன் ஒத்த சுழி உள்ள கொம்பு இருந்தால் அது ஏ வரிசை உடையது. ஏ, இதனுடைய முத்திரை இரட்டை சுழி உள்ள கொம்பு காணப்படும். ஒரு எழுத்திற்கு முன் இரட்டை சுழி உள்ள கொம்பு இருந்தால் அது ஏ வரிசை உடையது. அடுத்ததாக ஐ என்ற எழுத்தை பார்ப்போம். ஐ என்ற எழுத்தின் முத்திரை நா வந்து அப்படி வளைந்து காணப்படும். அப்போ இந்த நா மாதிரி வளைந்து இருந்தாலே அது ஐ வரிசை உடையது. ஓ, இதனுடைய முத்திரை ஒரு எழுத்திற்கு முன் ஒத்த சுழி உள்ள கொம்பும் எழுத்திற்கு பின் ஒரு துணைக்காலும் கொண்டிருக்கும். ஓ, இதனுடைய முத்திரை ஒரு எழுத்திற்கு முன் இரட்டை சுழி உள்ள கொம்பும் எழுத்திற்கு பக்கத்தில் ஒரு துணைக்காலும் கொண்டிருக்கும். கடைசி எழுத்தான ஔ, இதனுடைய முத்திரை எழுத்துக்களின் இடதுபுறத்தில் ஒத்த சுழி உள்ள கொம்பும் எழுத்துக்களின் வலதுபுறத்தில் ஒரு லாவும் காணப்படும். குழந்தைகளே, இப்பொழுது உயிரெழுத்துக்கள் முத்திரை உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதை வைத்து நாம் ஓரெழுத்து சொற்களை வாசித்து பார்ப்போம். இந்த கருப்பு எழுத்தை பாருங்கள். எப்படி வாசிப்பது என்றால், வலதுபுறத்தில் காவடிவில் இருக்கு இல்லையா, அது மேலே ஒரு புள்ளி வைங்க. புள்ளி வச்சா என்னவாக மாறும்னா இக்காக மாறும். அடுத்தது நா மாதிரி வளைந்திருக்குல்லவா, அது எந்த வரிசைன்னு சொன்னால் ஐ வரிசை. இப்போ இக்கு ஐ சேர்த்து வாசிங்கம்மா. இக்கை கை. அப்போ இந்த ஓரெழுத்து சொல்லு பேர் கை. இப்போ அடுத்த எழுத்த பாருங்க. இப்போ இந்த தாமேல புள்ளி வச்ச என்னது இத்து. அந்த தாமில் ஒரு சுழி சுழிச்சிருக்கு பாரு, என்ன வரிசை? ஈ வரிசை. அப்போ அது ரெண்டு சேர்த்து வாசிங்க, இத்தி தீ. குழந்தைகளை, இப்போ நீல கலர் எழுத்த பார்க்குறீங்க இல்லையா, அதில் வலதுபுறத்தில் பா இருக்கு இல்லையா, அது மேலே புள்ளி வைங்க. புள்ளி வச்சா இப்பு. இந்த நாமரி வளைந்திருக்கு, அது என்ன வரிசை? ஐ வரிசை. அப்போ இப்பை பை. அப்போ அந்த ஓரெழுத்து சொல்லு பேர் பை. இப்போ வெள்ளை கிளர் எழுத்தை வாசித்து பார்ப்போம். இப்போது வலதுபுறத்தில் இருக்கிற எழுத்து என்னது? மா. அது மேலே புள்ளி வச்சா இம்மு. இந்த நாமரி வளைந்திருப்பது ஐ வரிசை. அப்போ இம்மை மை. அப்போ இந்த எழுத்து என்னன்னு படிக்கணும்? மை என்று படிக்க வேண்டும். இப்போ இந்த எழுத்தை பாருங்கம்மா, இடதுபுறத்தில் இருக்க இரட்டை சுழி உள்ள கொம்பும் வலதுபுறத்தில் உள்ள துணைக்காலும் சேர்ந்தால் ஓ வரிசை உடையது. நடுவில் இருக்கிற கா இருக்கு இல்லையா, அது மேலே புள்ளி வச்சிங்கன்னா இக்கு. அப்போ இப்போ வாசித்து பாருங்கள், இக்கு ப்ளஸ் ஓ. அப்போ இக்கு ஓ கோ.
இப்போ இந்த எழுத்தை பாருங்கம்மா, இந்த எழுத்து மேலே வா இருக்கு இல்லையா, வா மேலே புள்ளி வைங்க. புள்ளி வச்சிங்கன்னா இவ்வா மாறிடும். இந்த துணைக்கால் என்ன வரிசைன்னு சொன்னால் ஆ வரிசை. இப்போ கூட்டுங்க, இவ்வு ஆ, இவ்வா வா. இப்போ இந்த வெள்ளை எழுத்தை பாருங்கம்மா, இந்த வெள்ளை எழுத்து மேலே ஒரு புள்ளி வைங்க. அப்போது நான் மேலே புள்ளி வச்சா இந்த மாறும். இது மேலே சுழிச்சிருக்கு பாருங்க, அது என்ன வரிசை? ஈ வரிசை. அப்போ ரெண்டும் சேருங்க, இந்து ஈ நீ. இப்போ இந்த வெள்ளை எழுத்தை பாருங்கம்மா, இந்த தா மேலே புள்ளி வைங்க, புள்ளி வச்சு என்னவா மாறும்? இத்தா மாறும். இந்த துணைக்கள் என்ன வரிசை? ஆ வரிசை. அப்போ சேர்த்து வாசிங்க, இத்தா தா. இந்த சிவப்பு எழுத்தை பாருங்கம்மா, சிவப்பு எழுத்தில் நா இருக்கு இல்லையா, அது மேலே புள்ளி வைங்க, இந்த மாறும். இந்த துணைக்கால் இருந்தால் என்ன வரிசை? ஆ வரிசை. அப்போ இன் ஆ நா. இப்போ இங்கே பாருங்க, மா மேலே புள்ளி வச்சா இம்மு, இந்த துணைக்கால் இருப்பதுனால ஆ வரிசை, இம்மா மா. இப்போ இந்த எழுத்தில் இடதுபுறத்தில் ஒரு ரெட்டை சுழியுள்ள கொம்பும் வலதுபுறத்தில் ஒரு துணைக்கால் இருக்குது. அப்போ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தபொழுது ஓ வரிசை, நடுவில் பா மேலே புள்ளி வச்சுன்னா இப்பு. அப்போ இப்பு ஓ போ. இந்த பா மேலே புள்ளி வச்சா இப்பு. இந்த கீழே ஒரு கோடு போட்டு சுழிச்சிருக்கு இல்லையா, அது ஊ வரிசை. இப்போ ரெண்டு சேர்த்தா இப்பு பூ. இப்பொழுது ஓரெழுத்து சொற்களை பார்ப்போம். கோ. கோ என்பது அரசன். மா. மா என்பது மாம்பழம். நா. நா என்பது நாக்கு. தா எனக்கு கொடு என்பது. நீ. நீ என்பது ஒருவனை குறிப்பது. வா வர சொல்வது. போ போ சொல்வது. மை குழந்தைகள் கண்ணில் இடும் மை. பை புத்தகம் வைக்கும் பை. தீ தீ என்பது நெருப்பு. ஈ என்பது பறக்கும் பறவை. பூ பூ என்பது பூக்கள். இவை அனைத்தும் ஓரெழுத்து சொற்கள்.